குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே நாளை வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வானிலை மையம் கூறியது, தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இப்போது ஒருவளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இன்னொரு புறம் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒருவளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம், புதுச்சேரியில் கனமழை பெய்யும். 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் மிக கனமழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி மாவட்டங்களில் மிக கனமழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு காரணமாக வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை உருவாகப் போகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று பின்னர் புயலாக தீவிரமடையும் அபாயம் இருப்பதாகவும், அப்படி புயல் உருவானால் நிச்சயம் அது தமிழக கடற்கரை பகுதியை தான் தாக்கும் என்றும் சில தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமைதான் புயல் உருவாகுமா இல்லையா என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என்று தமிழக வெதர்மேன் கூறியிருக்கிறாா்.